வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி என்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ என்எம்எஸ் எக்ஸாம் ரிசல்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குட்டிஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வந்து நம்ம தனித்தனியாக வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம பதினஞ்சு டிஸ்ட்ரிக்கு மேலே தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பட் இன்னும் போடாத வீடியோஸ் அதாவது போடாத டிஸ்ட்ரிக்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் தேவையோ அந்த டிஸ்ட்ரிக்டை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்குமே இதில் அடக்கமாக இருக்குது சரிங்களா தெளிவாகவும் இருக்கும் ஓகே ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கும் உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய அப்பா பேர் இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய ஸ்கூல் நேம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதும் இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் குறைஞ்சும் இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்கினவங்களும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சரிங்களா இப்போ பிசிக்கு பார்த்தீங்கன்னா பிசி ஃபீமேல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி த்ரீக்கெலாம் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு சரிங்களா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோன்னா எயிட்டி தான் கிடச்சிச்சி ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம நைன்ட்டி அஸ்யூம் பண்ணி தான் நம்ம வைப்போம் எப்பவுமே கட் ஆஃப் அப்படின்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பட் இந்த வருஷம் பரவாயில்ல ஏன் அப்படி செவன்ட்டி த்ரீக்குலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் சப்ஜெக்ட்டில் நல்ல மார்க் வச்சுருப்பாங்க சரிங்களா அதே தான் ஸ்கூல் சப்ஜெக்ட் தெளிவாக படிக்கணும் அவ்வளோதான் ஓகே ஸோ குட்டீஸ் ஸ்காலர்ஷிப் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கன்க்ராட்ஸ் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படியே பார்த்துட்டே வாங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகே